ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சுவிட்ச் போர்ட் பெயிண்டிங் பார்க்கலாம். அதுக்கு தேவையான திங்ஸ் பெயிண்ட், ப்ரஷ், மார்க்கர், பென்சில் அண்ட் ரப்பர். இந்த சுவிட்ச் போர்ட் மேலே தான் நான் பெயிண்ட் பண்ண போகிறேன். ஏற்கனவே சுவிட்ச் போர்ட் எப்படி க்ளீன் பண்ணுற வீடியோ நான் அப்லோட் பண்ணிவிட்டேன். உங்களுக்கு தேவைன்னா நான் லிங்க் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் பாருங்கள். ஃபஸ்ட்டு நான் ஹாஃப் சர்க்கிள் ட்ரா பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு தான் ஈஸியாக இருக்கிறதுக்காக இந்த மாதிரி டாட் வச்சிட்ருக்கேன். இது வந்து ஒரு ஃப்ரீ ஹேண்ட் ஸ்டைல் பெயிண்டிங். ஸோ இது உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நீங்கள் பெயிண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பென்சிலில் லைட்டாக நீங்கள் ட்ரா பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இன்னுமே ஈஸியாக இருக்கும் டைரெக்டாக பெயிண்ட் பண்ணுறத விட. இன்கேஸ் ஏதாவது சரியில்லைன்னா நம்ம ரப்பர் வச்சு கூட ரப் பண்ணிடலாம். இப்போது நான் இந்த கப்பல் அண்ட் சேர் இது எல்லாமே ட்ரா பண்ணிட்டேன். இப்போது இந்த ஹாஃப் சர்க்கிளுக்கு நான் ரெட் கலர் பெயிண்ட் அப்ளை பண்ண போகிறேன். இப்போது இதை நான் முடிச்சிட்டேன். இப்போ வந்து இந்த ட்ரீக்கு பெயிண்ட் அப்ளை பண்ணலாம். நீங்கள் பெயிண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி மார்க்கர் வச்சு இந்த மாதிரி லைன் போட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னுமே ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த கேப்பில் பெயிண்ட் ஃபில் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் பிளாக் மார்க்கர் யூஸ் பண்ணுங்கள். என்கிட்ட ப்ளூ தான் இருந்தது, ஸோ நான் அதை யூஸ் பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் பெயிண்ட் பண்ணுறது கஷ்டம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு பேப்பரில் நீங்கள் 1 or 2 times பெயிண்ட் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி டைரெக்டாக வாலில் பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ட்ரீஸ் வந்து கொஞ்சம் நேச்சுரலாக இருக்கிறதுக்காக நான் இந்த மாதிரி குட்டி குட்டி லைன் சைடில் போட்டுட்ருக்கேன். இப்போது நான் இந்த கப்பலுக்கும் இந்த சேருக்குமே நான் பெயிண்ட் பண்ணிடுறேன். இப்போ வந்து பாட்டமில் கொஞ்சம் நேச்சுரலாக இருக்கிறதுக்காக நான் குட்டி குட்டி கிராஸ் போட்டுட்ருக்கேன். நீங்கள் நினைக்கலாம் இப்போது மார்க்கெட்டில் நிறைய சுவிட்ச் போர்ட் பெயிண்டிங்ஸ் வந்து ஈஸியாக அவைலபிளாக இருக்குது, ஆனால் வந்து நீங்கள் அதில் இருக்கிற டிசைன்ஸ் தான் நீங்கள் சூஸ் பண்ணணும். இது வந்து நமக்கு என்ன ஒரு ஐடியா இருக்கோ நம்ம அந்த மாதிரி பண்ணலாம். அதுக்காக தான் இந்த மாதிரி இது நாமளே பண்ணும் போது நமக்கு அதை பார்க்கும் போதெல்லாம் ஒரு சந்தோஷமாக இருக்கும். இது ஃபுல்லாக நம்மளுடைய க்ரியேட்டிவாக இருக்கும். இன்கேஸ் உங்களுக்கு பெயிண்ட் வந்து சுவிட்ச் போர்டில் அது மாதிரி பட்டுச்சுன்னா நீங்கள் நெயில் பாலிஷ் ரிமூவர் வச்சு ஜஸ்ட் வைப் பண்ணுங்கள், க்ளீன் ஆகிடும். ஏற்கனவே நான் அந்த சுவிட்ச் போர்ட் க்ளீனிங் வீடியோவில் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன்.
ஏன்னா இப்போ பாருங்கள் இந்த சுவிட்ச் போர்ட் பெயிண்டிங் எவ்வளோ அழகாக இருக்குன்னு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணி பார்த்துட்டு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.